நீ இந்த வீட்டுக்குள்ள வரும்போது கண்ட காட்சி ரொம்ப நல்ல காட்சி தான். இந்த பேய் யார் முன்னாடி வந்தாலும் அவங்களுக்கு நல்ல ராசி. என்னடா அங்கேயே நின்னு குசுகுசுன்னு பேசிட்டு இருக்க? உங்களை பத்தி ரொம்ப பெருமையா சொல்லிக்கிட்டு இருந்தேன். அகல்யா அகல்யா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? சாம்பார்ல வெட்டி போடுறதுக்கு என் பொண்ணு கூப்பிடுறதுக்கு உங்ககிட்ட என்னாச்சுமா? ஒரே தலைவலிப்பா. இது நிஜ தலைவலி இல்ல, வெக்கத்தால வர தலைவலி. இவதான் என் பொண்ணு அகல்யா. என்னம்மா? இவன் என் ஃப்ரெண்டு அருணாச்சலத்தோட மகன் அர்ஜுன். இவங்களை எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கு. அதுக்கு சான்ஸே இல்ல. இந்த சுத்து வட்டார கொடைக்கானல் விட்டு என் பொண்ணு வெளியில போனது இல்ல. எனக்கு என்னமோ பார்த்தா மாதிரி தோணுச்சு. இததான் முன்ஜென்ம பந்தம்னு சொல்லுவாங்க. அப்பா நான் போய் படுத்துக்கிட்டுமா? முதல்ல உன் தலைவலி சரியாட்டும், அப்புறம் பேசலாம். வாங்க. பயமா கட்ட பொம்மை பரம்பரைக்கு ஏதுரா பயம்? டேய் புதுசா வந்திருக்க பையா, இவன் என் மவன் வீரபாண்டிய கட்ட பொம்மை, அகல்யாக்கு மரமாவன். வீட்டுக்கு வர விருந்தாளிய முதுக காட்டி வரவேற்கிற ஜந்துங்க. டேய் ஆம்பளை திரும்பி நில்லுடா. வணக்கங்க. வணக்கம். எங்கயோ பார்த்த மாதிரி இருக்கு. எனக்கு அப்படி தெரியல தம்பி. ஒரு குத்தவாளி இங்க தங்க வைக்கிறதுக்கு நான் சம்மதிக்க மாட்டேன். அத சம்மதிக்க நீ யாரு? நான் கஷ்டப்பட்டு கட்டின வீடு இது. இங்க உன் வீர வசனம் எல்லாம் தேவையில்லை. எனக்கு எல்லாம் புரியுது. அதனால அம்மாவும் மகனும் கேட்டுக்கங்க, இந்த அர்ஜுன் தான் என் பொண்ணுக்கு புருஷனா வரப்போறவன். ஒரு தரம், ரெண்டு தரம், மூணு தரம். நீ பா தம்பி. தள்ளுடா. ஒரு நிமிஷம் இத பாருங்க. நீங்க ஏன் என்ன காட்டி கொடுக்கல? நம்மள நாய் கடிச்சிருச்சுங்கிறதுக்காக நாம நாய திருப்பி கடிக்க முடியுமா? நாய் கடிச்சது, நாய திருப்பி கடிக்கல.